ஏ ஹாய் கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்பவே ஹாப்பியாக இன்வால்வ்டாக நரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கதை இன்னைக்கு கிடச்சிருக்கு நம்ம நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒத்து போகும் இது அங்கே பார்த்த மாதிரி இருக்கு இங்கே பார்த்த மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே எப்படி இன்னுமே சினிமா சர்வே ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு சில படங்கள் வருதுனால தான் அப்படி ஒரு சூப்பர் டூப்பரான கதையோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் பொதுவாக இந்த சூப்பர் ஹீரோஸ் படங்களில் அவங்களுக்கு விதவிதமான சக்திகள் இருக்கும் அந்த சக்திகளை வச்சு அவங்களுக்கு பேரும் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் டாக்மேன் டாக்மேனா டாக் டாகை வச்சு என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை தான் இன்னைக்கு படத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்னு குடுக்கிட்டா இந்த படத்துடைய ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய நாய்கள் இருக்கக்கூடிய கூண்டில் போடப்பட்டு அங்கதான் வளர்க்கப்படுறான் அந்த நாய்கள் கூடவே அவன் வளர்ந்து வளர்ந்து அந்த நாய்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடறான் அந்த கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு இவன் வாழ்க்கையில என்ன பண்ணான் இவன் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்ற கதையை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப யூனிக்கா சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே இப்படி ஒரு கதையை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சோ அப்படி வித்தியாசமா யூனிக்கா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் டாக்மேன் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் வச்சேன் நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராத்திரி சந்தேகத்தின் பேரில் போலீஸ்காரங்களாம் ஒரு ட்ரக்கை நிறுத்துறாங்க அந்த ட்ரக்குள்ள முகம் தெரியாத ஒரு பெண் இருக்காங்க ஆனா அவங்க உடல் முழுக்க பயங்கரமான காயங்கள் இருக்கு கூடவே அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட டாக்ஸ்ங்க இந்த மாதிரி இருக்கு இதை பார்த்துட்டு போலீஸ்லாம் மறந்து போக இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய முக்கிய கேரக்டரான அதாவது கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரியான ஒருத்தங்கள காட்டுறாங்க இவங்க பேர் எவெலின் இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்காங்க நடுராத்திரின்னு கூட பார்க்காம இப்ப உங்களுக்கு கால் வருது ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க போல இருக்குது அப்ப உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழு மாச குழந்தை இருக்குது அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒர்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க எஸ் இவங்க ஒரு சிங்கிள் மதர் பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல வேலையில இருக்காங்க ஸோ இப்படி கால் வந்த உடனே இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்ல ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணாங்களே போலீஸ் அவங்கள விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க அவசரமா வர சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா இது எங்களுக்கு எப்படி விசாரிக்கிறதுனே தெரியல இந்த அக்யூஸ் கிட்ட இருந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதனால உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க இவங்களுமே ஃபைல் எல்லாம் பொருட்டி பார்த்துட்டு என்னது இது ஒருத்தர விசாரிக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி அந்த அக்யூஸ்டை பார்க்கறதுக்காக இப்போ இவங்க செல்குள்ள வர வரும்போதே அவங்க கண்ணில் படக்கூடிய முதல் விஷயம் அக்யூஸ்ட் வீல் சேர்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலில் லெக் பிரேசஸ் போடப்பட்டிருக்குது இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ உள்ள வர உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது எதுக்கு போலீஸ்காரங்க இப்படி தயங்கி இவங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிறது ஒரு லேடியே கிடையாது லேடி கெட்டப் போட்ட ஒரு ஆண் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க இதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இந்த படத்து

அந்த டாகுங்களை மிருகம்னு சொல்லுவாரு பட் உண்மையான மிருகமே இவர் இப்படி ஒரு கொடூரமான அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு வளர்ந்தவங்க தான் டக்ளஸ் டக்ளஸ்க்கும் அவங்க அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நரகமான வாழ்க்கை தான் பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னதான் நரகத்துல வாழ்ந்தாலும் அவங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம்னு ஒன்னு வச்சிருப்பாங்க அப்படி ஒரு சந்தோஷம் தான் டக்ளஸ் உடைய அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே சமைப்பாங்க ஆனா அது கூட அந்த கொடுமை காரனுக்கு பிடிக்காது அதனாலே டக்ளஸ் உடைய அம்மா ஏண்டா வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுல எங்க இருந்த அம்மாவுடைய பாசத்துக்கு ஆசைப்படுறது பட் அதே பாசத்துக்கு ஈக்குவலான பாசத்தை நம்ம டக்லஸ் பார்த்த ஒரு இடம் தான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூண்டு இருந்த நாய்கள் அப்ப என்னதான் அந்த நாய்களுக்கு ஒரு குடும்ப காரணாவே இருந்தாலும் டக்லஸ்க்கு எப்பவுமே டாக்ஸ் கூட ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படிதான் ஒரு நாள் அந்த டாகுங்களை கொஞ்சிட்டு இருக்கும்போது போது அதை வந்து டக்லஸ் உடைய அண்ணன் பாத்துறான் அவன் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்தவன் இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்ட சொல்ல அவ்வளவுதான் அடுத்த சீனே நம்ம டக்லஸ் ஒரு நாய் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு அந்த கூண்டுக்குள்ளே தள்ளி நாய்ங்க புடிச்சிருக்கா இதுக்கப்புறம் இதான் உன் வீடுன்னு சொல்லிட்டு அந்த கூண்டுல வச்சு டக்லஸ் லாக் பண்ணிடுறாங்க அப்படி தள்ளிவிடப்பட்ட டக்லஸ் வழியில துடிக்க உடல்ல ஏற்பட்ட வலி கிடையாது மனசுல ஏற்பட்ட ஒரு வலி இதெல்லாம் கேட்கறதுக்கு யாராச்சும் இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு ஆறுதல் சொல்றது கூட யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் கவலைப்பட அந்த இடத்துல தான் இந்த ஒரு அதிசயம் நடந்திருக்குது அந்த கூண்டுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நாய்களும் நம்ம டக்லஸ் பக்கத்துல வந்து அவன் மேல படுத்து அவனுக்கு பயங்கரமான ஒரு ஆறுதலை கொடுக்குதுங்க இது அத்தனையும் இப்ப இருக்கக்கூடிய டக்லஸ் வந்து நம்ம அவலன் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான் இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு உங்க அம்மா எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவலின் கேட்க ஆ பண்ணாங்க அவங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்னன்னு பார்த்தா ஒரு நாள் பொட்டி படைக்கையோட அவங்க அம்மா வந்திருக்காங்க முகமெல்லாம் காயம் கூடவே அந்த டின் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் மண்ணுல புதச்சுவை இல்லைன்னா அவனுக்கு புடுங்கிப்பானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் அவசர அவசரமா கொடுத்துட்டு

மறைச்சு வைக்கப்பட்டிருந்த மேகசின்ஸ் எல்லாம் எடுக்கிறான் அது அவங்க அம்மா மறைச்சு வச்சிருந்த மேகசின்ஸ் அப்பெல்லாம் வந்து படிக்க கூட விட மாட்டாங்க அறிவு வந்துடும் சொல்லிட்டு பட் வீட்டில இருந்தபடியே ஓரளவுக்கு உலக நாலேஜ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேகசின்ஸ்ல இருந்து தான் அதை டக்லஸ் பயன்படுத்திக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் அவன் ஏத்திக்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது போது எவ்வளவு ஒரு சந்தேகம் ஒரு நிமிஷம் இரு நீ எவ்வளவு நாள் அந்த கூண்ட்ல இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அப்ப ஒரு ஷார்ட்டை காட்டுறாங்க பாருங்க பனி புயல் மடன் சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த கூண்ட்லேயே தான் வளர்ந்துருக்கான் இதுல ஒரு சீன்ல டக்லஸ் உடைய அண்ணன் உன்னெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடவுள் பற்றல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போவான் அந்த காட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம டக்ளஸ்க்கு அந்த காட் அப்படியே ரிவர்ஸ்ல டாக்னு தான் தெரிஞ்சிருக்கும் எஸ் இவனுக்கு கடவுளாவே இருந்தது கூட இருந்த அந்த டாக் நண்பர்கள் தான் இதெல்லாம் கேட்டு அவலனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கூடவே அன்னைக்கான டைம் முடிஞ்சு போய்ட இப்ப கட் பண்ணா இந்த கதையை மனசுல ஓட்டிக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க வந்து தன்னுடைய குழந்தைய பாக்குறாங்க அப்ப அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு இல்லையா அவன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு அவன் ஒரு மோசமானவன் அவன் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர்றதா இவங்க சொல்லிட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் போல இருக்குது ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு காமிச்சிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டுக்கும் நம்ம டக்லஸ் சொன்ன பாஸ்ட்டுக்கும் இடையிலே நடந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க ஒரு பாடடைஞ்சு போன பில்டிங் அந்த பில்டிங் குள்ளே இப்போ ஒரு பையன் தயங்கி தயங்கி வராமல் பார்த்தா காரிடோர்லேயும் ஒரு டாபர்மேன் டாக் உட்காந்துட்டு இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமா இருக்குது அந்த டாக் மட்டுமே கிடையாது அந்த பில்டிங் முழுக்க ஏகப்பட்ட டாக்ஸுங்க இருக்குது அதெல்லாம் பார்த்து அந்த பையன் மறந்துட்டு இருக்க அப்போ அங்க ஒரு டோர் திறந்து ஒரு மென்மையான குரல்ல பயப்படாத கண்ணா உள்ளவா அதுங்க உன்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது வேற யாருமே மேல டக்லஸ்க்கு தான் ஒரு ஐம்பது நூறு டாக்ஸ்க்கு மத்தியில நம்ம டக்ளஸ் வாழ்ந்துட்டு இருக்கா இதான் ஆக்சுவலி டக்ளஸ் உடைய இடமே அவனுடைய ட்ரெஸ் பார்க்கும் போது ஏதோ ஒரு லேடி கேட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்கு முகமெல்லாம் வந்து மேக்கப் போடப்பட்டிருக்குது ஆக்சுவலி நம்ம டக்ளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்ட் நாடக கலைஞன் குறிப்பா அந்த பெண் மாதிரி வேஷம் போடக்கூடியவன் இந்த தெருக்கூத்துலாம் கூத்து எல்லாம் அதுல பெண் மாதிரி வேஷம் போட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டிலேயே வந்து ஒரு நளிடம் இருக்கும் ஏன்னா அப்படியே அவங்க நடிச்சு நடிச்சு அவங்களுக்கு அந்த அந்த நளிடம்னு சொல்லுவாங்களே பாடி லாங்குவேஜ் அது வந்துட்டு இருக்கும் வாப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்லஸ் கேக்குறான் அந்த பையன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருப்பான் போல இருக்கு கூடவே இது மாதிரி மார்த்தா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து இப்ப ஒரு டாக் எடுக்கிறான் தெருவுல கடந்த ஒரு டாக் போல இருக்குது அதை பார்த்த உடனும் அப்படி ஒரு சந்தோஷம் இவனுக்கு பயங்கரமா ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா ஒரு அம்மா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு தெருவுல உன தூக்கி போட்டாங்களா கவலைப்படாத நான் இருக்கேன் இதுக்கப்புறமா உனக்கு கடவுள் உன சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக் கூட பேசிட்டே இருக்க அப்ப அந்த பையன் ஒரு உதவி ஒன்னு கேக்குறான் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நம்ம டக்லஸ் உடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு பேஸ் மறைமுகமான பேஸ் இருக்கு அது என்னன்றத காட்டுறாங்க இந்த பையன் ஒரு உதவி கேட்கிறான் இவங்க ஊர்ல வந்து பல ரவுடிகள் இருப்பாங்க அதுல ஒரு ரவுடி இருக்கான் அவன் அந்த மாத்தான்றவங்களுடைய கடைக்கு வந்து அடிக்கடி மாதிரி மாமூல் கேட்டு தொல்லப்படுத்திட்டு இருக்கிறதா இந்த பையன் சொல்ல கவலையை விடு கண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்ளஸ் சொல்றான் ஏன்னா டக்ளஸ் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீனி வீல் சேர்ல ஒரு பிளாக் வீடோ கேட்டப்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்படியே ஒரு குட்டி டாகுக்கு சிக்னல் காட்டாரு அது வாயில போனை வச்சுன்னு குடுகுடுன்னு ஒரு பார் ஓடுது என்னன்னு பார்த்தா அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணாலயா ஒரு ரவுடி அவனுடைய கிளப் தான் இது அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு தைரியமா இந்த நாய் வந்து போனை கொடுக்க அவனும் எடுத்து அட்டன் பண்றான் இந்த நேரத்துல ஒரு கிளாசிக்கான ஒரு மெரட்டல் ஒன்று நம்ம டக்ளஸ் கொடுப்பான் பாருங்க நான் யாரு என்னன்றது அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஆசை இருக்குதா ஐ திங்க் புத்திர பாக்கியத்துல கொஞ்சம் தடங்கள் வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல இந்த ஒரு டாக் காட்ட முடியாத இடத்துல ஒரு கவ்வு வந்து கவ்வ அவ்வளவுதான் ஒரு மோசமான ரவுடி இவன் பட் கண்ணெல்லாம் கலங்கி போய் மரண்டு போய் இப்ப டக்ல சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறான் நான் சொல்றதை மட்டும் அப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எனக்கு ஒரு டீல் நான் உங்க புத்திர பாக்கியத்தை உங்களுக்கே கிடைக்க வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு பதிலா நீங்க மார்த்தாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற இவரால என்ன சொல்ல முடியும் நோன்னு சொன்னா அது நசுக்கிட்டு போயிடும் சோ அடியில கடிக்கிற அந்த வழி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கண்ணு வரைக்கும் வந்துட்டு போகுது சோ கதி போன இவன் ஓகே 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 நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கெஞ்ச டாகுங்களையும் எதுவும் கூடாது என்னையும் மறந்துடும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்ளஸ் கடைசியா கேட்க அப்படியே பண்ற என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கதற அடுத்த சீன் இந்த ரெண்டு டாகுங்களும் அந்த கிளப்பை விட்டு அப்படியே தப்பிச்சிடுங்க அதுங்க போன அடுத்த செகண்ட் புடிங்கடா ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி கத்த சோ இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸையும் நம்ம டக்ளஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத இப்ப நமக்கு காட்டுறாங்க அப்படியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னந்தனியா அந்த பழடைஞ்ச கட்டிடத்தில் ஒரு குளியல போற அப்படி குழியில் போடும்போது அவனுடைய முதுகுல ஒரு புல்ல தழும்பு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க அதுக்கப்புறமா கால்களில் ப்ரேஸஸ் போட்டுட்டு நேரம் போயிட்டு அவன் படுத்து தூங்கும்போது இந்த பாடுவேன் பார்க்கும் போது நமக்குலாம் என்ன தோணும்னா சே இப்படி ஒரு தனியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு தானே தோணும் ஆனால் டக்லஸ் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஏன்னா அவனை சுற்றி நூறு டாகுகளுக்கு மேலே இருக்கு மனசுக்குள்ள பல வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு செல்ஃபிஷாக நம்மளை சுற்றி நண்பர்கள் சொந்தங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும்போது ஒரு பியோரான லவ் நிறையவே நம்மளை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல தான் டக்ளஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல நம்ம எவலின் தான் காட்டுறாங்க அவங்க ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஆக்சுவலி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா நம்ம டக்லஸ் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதே பாழஞ்சு போன பில்டிங் தான் இந்த இடத்தை செக் பண்ணதுக்காக தான் இப்போ எவலின் வந்திருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது இந்த இடத்துல ஒரு பயங்கரமான கோர சம்பவம் நடந்து இருக்குது எங்க பார்த்தாலும் பிணங்கள் ரத்த கலரியா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளின் நேரம் நம்ம டக்ளஸ் பார்க்கறதுக்காக தான் செல்லுக்கு வராங்க உன் வீட்டுக்கு போயிருந்து அந்த இடம் எவ்வளவு கோரமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இருந்திருக்காது எவ்வளவு என் வீடு அவ்வளவு கிளீனா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா இப்ப டக்ளஸ் சொல்றான் அப்படியே ஒரு பெருமூச்சி விட்டு எவ்வளின் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறாங்க இங்க பாரு உன் கதை தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு உன்னை எப்படி ஒரு ரெண்டு நாள்ல கஸ்டடியில எடுத்துருவாங்க கோர்ட்ல ஜெயில போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி உன்னுடைய முழு கதையும் எனக்கு தெரியும் என்னால முடிஞ்சப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி கேட்க அதுக்கு சிரிக்கிறான் கடவுள்

பாத்தீங்கன்னா வெறுப்பாகி போய் சொந்த பையன் கூட பார்க்காம ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம ட்ரிகரை பிரஸ் பண்ண அவ்வளவுதான் இந்த ஒரு காட்சி நெஞ்சு அப்படியே பத பதைக்க வச்சிரும் டக்ளஸ் உடைய ஒரு விரலே துண்டா போய் நெஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா புல்லட் இறங்கிடும் அப்படியே சரிஞ்சு டக்ளஸ் விழுறோம் பக்கத்துல இருந்த நாய்களும் அழ ஆரம்பிக்குதுங்க ஒரு பக்கம் டக்ளஸ் உடைய அண்ணன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்பா என்ன இப்படி பண்ணிட்டீங்க வாங்க உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ள கூட்டு போயிடறான் இங்க டக்ளஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஆனா அந்த தருணத்திலும் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை அவன் பண்றான் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அவனுடைய துண்டா விழுந்த விரல் இருக்கு அந்த விரல ஒரு கவர்ல போட்டு அந்த குட்டி டாக் கிட்ட அந்த மேகசினை ஓபன் பண்ணி ஒரு போலீஸ்காரை காட்டுறான் அதை காமிச்சு அந்த போலீஸ்காரை தட்டி தட்டி போய் கூட்டோ அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்து சின்ன கேப் வழியான குட்டி டாக் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டக்லஸ் கம்யூனிகேட் பண்ணதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ் காரை தேடி கண்டுபிடிச்சு அந்த கார் மேல போய் நின்றுகிட்டு இந்த விரலை தூக்கி போடுது இந்த சீனை பாக்குறதுக்கு நெகிழ்ச்சியில நம்ம கண்ணுல தண்ணி வரும் ஒரு பெரிய போலீஸ் டீமே எங்க உள்ள வராங்க இப்படி நாய் குண்டுக்குள்ள ஒரு பையன் ரத்த கலதையா கிடக்குறத பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ள ஆகுறாங்க அடுத்த சீனே அண்ணனையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா துப்பாக்கியால டக்லஸ் சுட்டார் இல்லையா அந்த புல்லட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்பைனல் கார்டில் போயிட்டு நின்றுட்டு இருக்குது அதை ரிமூவ் பண்றதுக்கு டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதை ரிமூவ் பண்ணால் அந்த நர்வ்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சு உடனே அவன் சாகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த முள்ளட் அப்படியே ஸ்பைனல் கார்டில் இருக்கிறது மூலியமா இவனால் நடக்க முடியாது ஆனால் இவனுடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்திருக்காங்க அதனால தான் நம்ம டக்லஸ் நடக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் ஆனால் அதில் அவ்வளோ வலிகள் இருக்கு அந்த நரகத்திலேருந்து டக்லஸ்க்கு கடவுள் விடுதலை கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கான வேலை அவன் நடக்கிறது எனதான் அவன் அந்த நரகத்திலேருந்து வெளியில் வந்திருந்தாலும் இன்னொரு நரகத்தில் தான் அவன் தள்ளப்பட்டிருக்கான் நடக்க முடியாத ஒரு நரகத்தில் உன்னால் நடக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க நடக்க முடியும் என்னுடைய மரணத்தை நோக்கி ஏதோ கொஞ்சம் எழுந்து நிற்கலாம் எமர்ஜென்சினா கொஞ்சம் நடக்கலாம் அதையும் மீறி டக்லஸ் நடக்க ட்ரை பண்ணா அப்படின்னா மூளைக்கு போற நரம்புகள்லாம் அருந்து அவன் இறந்தே போயிடுவான் கேட்கும் போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல எவ்வளவுக்கும் அப்படிதான் இருக்கு பட் இருந்தாலும் கதையை கண்டினியூ பண்றாங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா அண்ணனை நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கும் அப்பா ஜெயிலே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரோ அண்ணனுக்கு பன்னெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு ஆனா அவனுடைய நல்லொழுக்கத்தின் பேர்ல அவனை ஆறு வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ப உங்க அண்ணனை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க ஓ பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்பதான் பேக்ரவுண்ட்ல ஒரு மாசான பிஜிஎம் இந்த காட்சியை நமக்கு அவங்க காட்டுறாங்க அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகி வெளியில வரும் அப்படி அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வரும்போது அவனுக்காகவே ஆல்ரெடி ஒரு டாக் காத்துட்டு இருக்குது எப்படி மனுஷங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஒரு திருவா அவன் நடந்து போக ஒவ்வொரு டாகா கூட்டம் சேர ஆரம்பிக்குது இப்போ ஒரு கட்டத்துல நேராயம் ஓடி வந்து ஒரு முட்டு சந்தில மாட்டிக்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு டாக் சுத்து போட்டு அந்த இடத்துலயே அவனை மர்டர் பண்ணுதுங்க சோ கண்டிப்பா இதை யார் பண்ணிருப்பா அப்படின்றது நமக்கே கெஸ் பண்ண முடியுது அத எவ்வளவு கெஸ் பண்றாங்க அப்படின்னா நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா டக்லஸ் சொல்றான் ஆனா டாகுங்களை ட்ரெயின் பண்ணி இப்படி ஒரு கொலை

காதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த இடத்துல கியூட்டா இவன் முகத்துல ஒரு ப்ளஷ் யாருன்னு பார்த்தா ஷால்மா அதே காப்பகத்துல இருந்த ஒரு பொண்ணு தான் இவனை விட பெரியவங்க தான் ஆனா வயசுல என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு ஸ்பார்க் தானே சால்மா ஒரு ஆர்டிஸ்ட் இவனுக்குள்ள இருந்த கலையை வெளியில கொண்டு வந்த ஒரு காதல்னு சொல்லலாம் காஞ்சி போன டம்மன் உடைய வாழ்க்கையில ஒரு காதல் காத்தா அடிச்சது இந்த சால்மா தான் டக்ளஸ்க்கு மேக்கப் போட கற்று கொடுக்குறா டக்ளஸ்க்குள்ள இருந்த ஆர்ட்டிஸ்ட்டை வெளியில கொண்டு வரா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பவே நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சால்மாக்கு வந்து நாடகங்கள்லாம் உயிர் அவளுக்கு ஒரு பெரிய நடிகை ஆகணுன்றது ஆசை அந்த ஆசைக்கு ஏற்ற ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு

வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலையில தான் இருக்கான் அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய இந்த டாகுங்களுக்கான ஷெல்டர் இந்த தெருக்கல்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய நாய்களுக்கு எல்லாம் புடிச்சு வந்து ஒரு ஷெல்டர்ல வைப்பாங்க இல்லையா அந்த ஷெல்டர்லயே வேலை தேடி போய் அங்க பண்ணிட்டு இருக்கான் சால்மாவுடைய ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் பிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல இருந்து ஒன்றை தொடங்கினவன் இப்ப அது ஒரு ஆல்பமாவே மாறிடுச்சு இதுகளில் எப்படியோ சேஸ் பண்ணி சால்மா வந்து பிராட்வேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடக குழுல வந்து பெரிய நடிகை ஆயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த இடத்துக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண டாக் அவளுடைய நாடகம் நடக்கக்கூடிய தேட்டருக்கு போக அங்க போய் பார்த்தா அவளுடைய நடிப்பை பாக்குறதுக்காக எப்பேற்பட்ட கூட்டம் இவன் வந்து ஒரு பூ கொத்து இம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்கொத்தை வாங்கிட்டு போறான் ஆனா அங்க நூத்து கணக்கில் ஆண்கள் வந்து கையில பொக்கையை வச்சுக்கிட்டு தூக்கி தூக்கி அடிக்க பாவம் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்னால எழுந்து கூட நிக்க முடியல எல்லாருமே வந்து மறைச்சிடறாங்க பட் நல்ல வேலையா இந்த மாதிரி எனக்கு சால்மாவை தெரியும் நான் அவளுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த செக்யூரிட்டி நல்லவரா இருந்ததுனால கூட்டு வந்து விட்டுறாரு முதல்ல டக்குக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு அவளுக்கு ஞாபகம் இருக்குமா நம்ம போய் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா சால்மா இவனை பார்த்த உடனே கட்டி தழுவிக்கிறாட்டி டக்லஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி படப்படம் ஆயிரம் ரொம்ப சந்தோஷப்படுறா பட் நார்மலா தான் பேசிட்டு இருக்கா பட் அந்த இடத்துல வந்த ஆல்பத்தை எடுத்து காட்ட அவ்வளோதான் கண்ணெல்லாம் கலங்கிடுறா சால்மா கிஸ்ஸே பண்ணிடுறாருனா பார்த்துக்கோங்க நம்ம டக்ளஸ் இந்த சீனை நம்ம பார்க்கும் போது இது வச்சு நம்ம டக்ளஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் வராரு வாங்க வாங்க இவன் தான் டக்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை இந்த ஷோட டேரக்டர் அது மட்டும் இல்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லாம குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்க போதும் இதை கேட்டோன்னா இதையுமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது நம்ம டக்ளஸ்க்கு இவனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை இவன் அனுபவிச்சிருக்கான் ஆனா இந்த ஒரு வழியை இவனால் தாங்கிக்கவே முடியல அதுக்கு மேல ஒரு நிமிஷம் அங்கே இல்லை நேராக இந்த செல்ட் கட்டத்திற்கு வந்துறான் அவனுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடுது குறிப்பா சால்மா வயசுல மூத்தவ ரொம்ப அழகானவ கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கா நான் யாரு ஜஸ்ட் ஒரு கால் இல்லாத வந்தானே கால்கள் இருந்தா மட்டும் என்னடா உனக்கு உனக்குன்னு போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா என்ன உனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கா என்ன இந்த உலகத்துல அப்படின்ட்டு தனக்கு தானே கேள்விகள் கேட்டு வழியில கீழ விழுந்து ஒரு கதர் கதர்வாம் பாருங்க பட் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சோர்ந்து போகும்போது ஒரு சின்ன மேஜிக் நடக்கும் அதை நம்ம பொதுவா ரியலைஸ் பண்ண மாட்டோம் ஆனா டக்ளஸ் இந்த இடத்துல ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு மேஜிக் நடக்குது கீழ விழுந்து கதறி கதறி எழுதிட்டு இருக்கான் இதுக்கு மேல வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போது வந்து இவன் பார்த்து கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாத டாக்ஸ் கூண்ட அதுங்களா திறந்துட்டு வந்து இப்படி இவன் மேல படுத்துக்கிறதுங்க இவனுக்கு ஒரு ஆறுதலா நாங்க இருக்கோம் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்ல அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயம் அப்படிதான் இருக்க போதும் அப்படின்னா நம்ம அத அடாப்ட் பண்ணிக்கணும் வழிகள் தான் செய்யும் ஆனா அந்த வழிகளை தாங்கிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக பாக்கணும் சோ அதை தான் டக்லஸும் பண்றான் அவனுடைய முடியை வந்து இப்படி வெட்டான் இது மூலியமா பொதுவா வந்து இந்த முடியை கழிக்கிறது மூலியமா போனது போச்சு இதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பண்ணிட்டு லைஃப் அவனுடைய வேலை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அதுலயும் பல தடங்கல்கள் வருது குறிப்பா இந்த ஷெல்டர் இது கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே ஃபண்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி நீங்கள் ஃபண்டே தருது இல்லை நான் தான் நான் பார்த்துக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த இடத்தையாச்சும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் கேட்குறான் ஆனால் இல்லை இந்த இடத்துல வேறு பிளான் இருக்குது அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அப்படியே நம்ம டக்லஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மொற ஒன்று முறைப்பான் ஆக்சுவலி டக்லஸ் முறைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாகுங்களுக்கு சிங்க் ஆகுதா இல்லைனா தெரியுதான்றது தெரியல அப்படியே அந்த ஆட்களை அந்த டாகுங்கள்லாம் சுற்று அப்படி சுத்து போடும்போது அவனுங்க பயப்படுறானுங்க பயந்து போய் உங்களுக்கு வேறு வேலை கூட இருக்குது நாங்களே பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணால் மட்டும் போதும் டாகுங்களை நாங்களே வந்து அதுங்களுக்கு என்ன வழி பண்ணுமோ பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி பயந்து போய் சொல்ல அப்போ அப்படின்னு நம்ம டக்லஸ் பார்த்துட்டு எத்தனை நாள் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான் இன்னும் ரெண்டு நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா டக் சொல்றான் அவங்களும் போயிடாங்க பட் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸோட வராங்க இங்க பாருங்க உள்ள இருக்க மேனேஜர் அந்த பையனை மட்டும் நீங்க வெளில தூக்கிட்டு போயிடுங்க மற்ற டாக்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஆளை கூட்டு மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே டக்கும் இல்லை அந்த கூண்டுகள்ல இருந்த டாக்ஸும் இல்லை எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாழடைஞ்சு போன கட்டிடம் அதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வச்சு நம்ம

சில பேருக்கு உதவி செய்வேன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எந்த மாதிரியான உதவி புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் வேலைக்கெல்லாம் போவேன் அவங்க சம்பளம் கொடுப்பாங்களே அத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங் அவன் சொல்றான் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இப்ப மறுபடியும் வேலை தேடக்கூடிய பேஸ் பாவம் வீல் சேரை வச்சுக்கிட்டு நம்ம டக்லஸ் அந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடிய உக்காந்த இடத்துல செய்வாங்க தெரியுமா வேலை அந்த மாதிரி வேலைகளை தேடி அலைகிறான் எங்கெங்கயோ போறான் போற இடம் ஃபுல்லா ரிஜெக்ஷன் தான் எங்க போனாலும் வேலை இல்லப்பா இப்பதான் ஆள் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் மனம் தளராத அவன் வேலை தொடர்ந்து தேடிட்டே இருக்கான் அவனுடைய வீல் சேருடைய ஓட்டம் மட்டும் நிக்கல இப்படியே ஒரு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பார்ல வேலை கேட்டு போக அங்க ஒரு சில மேடை நாடக கலைஞர்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கை நம்மள எவ்வளவு கஷ்டத்துல போட்டு தள்ளினாலும் அது நமக்காகவே ஒன்னு வச்சிருக்கோம் அது கம்ப்ளீட்டா நமக்கானது மட்டுமா தான் இருக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கே நமக்கான ஒரு வாய்ப்பு அது நிறைய பேர் பாக்குறது இல்ல ஆனா டக்லஸ் நோட்டீஸ் பண்ணிடுறான் அதுதான் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆர்டிஸ்ட் அவன் வந்தது என்னவோ ரிசப்ஷன்ல வேலை பாக்குறதுக்காக தான் ஆனா அங்க நாடகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு இவன் தனக்கு வேலை வேணும்னு கேக்க ரெஸ்டாரன்ட் வேலைன்னா எங்கிட்ட கேட்க கூடாதுப்பா அங்க போய் கேளு அப்படின்னு மாதிரி சொல்ல இல்ல இல்ல எனக்கு ரெஸ்டாரன்ட் வேலை எல்லாம் வேணாம் எனக்கு உங்கள் டீமில் சேரணும் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சிரிக்கிறாங்க எல்லாரும் பட் பொறுமையாக அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எனக்கு வந்து ஷேக்ஸ்பியரோட கவிதைகள் எல்லாமே தெரியும் இலக்கியங்கள் நிறைந்த பாட்டுக்கள் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் ஆக்சுவலி அந்த மாதிரி பாடக்கூடிய கலைஞர்கள் தான் இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே லிசன் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாம் சரிதான்ப்பா இங்கே வரவங்க என்டர்டெயின்காக தான் வராங்க உன்ன மாதிரி வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா எழுச்சி நின்றுவானா நின்றுட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என்னால் நிற்க முடியும் என்னால் நின்று பாட முடியும் ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்னு கேட்க அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப ஸ்வீட்

வந்து நான் பாட்டு முடிக்கும் போது கீழே விழுந்துருவேன் என்ன பிடிக்கிறதுக்கு நீங்க பின்னாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் சொன்னான் தெரியுமா அவங்களுமே அந்த குரல்ல மயங்கி போய் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க ஒரு வழியா இவன் பாட்டம் முடிக்கிறான் அந்த அரங்கமே பயங்கரமா இவனை பாராட்டுறாங்க கை தட்டுறாங்க ஆனா பாவம் இவனை பிடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல பட் கரெக்டா லாஸ்ட் மினிட்ல அந்த ஸ்கிரீன் எல்லாம் மூட அதை பிடிச்சிட்டு எப்படியோ பேலன்ஸ் பண்ணிக்கிறான் சோ இப்படி நம்ம ஆளுடைய வாழ்க்கையை மாறுது ஒரு வேலை ஒண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்ல இப்போ என்ன நீ ஸ்டேஜ்ல ஏறி பாட்டு பாடுனதுனால தான் இவ்வளவு டெக்னாலஜிஸ் உன் ரூம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றியா அப்படின்னு எவ்வளவு கேட்க அது மட்டும் பண்ணலங்க இன்னும் நிறைய வேலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான் என்ன மாதிரி வேலை அப்படின்னு கேட்கும் போது சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான் ப்ரொடெக்ஷன் சர்வீஸா ஆமா நீங்க நினைச்சு லவ் பண்ணுவீங்கல்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாத்துப்பீங்களா டாக் மாதிரி அந்த சர்வீஸையும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான் நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா இதெல்லாம் வச்சு மட்டும் நீ பண்ண விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான் அதுக்குமே வந்து கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டினாரு என்னுடைய டாக்ஸ் மூலியமா அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல என்னன்னு பார்த்தா ஒரு நாள் உட்காந்து டக்ல சமைச்சிட்டு இருக்கும் அவன் கேட்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்ததுங்க இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அன்னைக்கு தான் திடீர்னு டக்லஸ்க்கு ஒரு ஸ்பார்க் என்னுடைய குழந்தைங்க அதாவது என்னுடைய டாக்ஸ் நான் சொல்றதெல்லாம் கேட்கும் நான் பேசுறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்றது எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுங்கன்றது அன்னைக்கு தான் தெரியும் சோ நாங்க சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பணக்கார வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கேப் வழியா நம்ம குட்டி நாய் உள்ள நுடையலாம் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒரு சின்ன கேப் இருக்குது அதை ஓபன் பண்ணி விடுறான் அது வழியா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் உள்ள பூந்து திருட ஆரம்பிச்சிடுதுங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரி பல கோடி பெருமானம் உள்ள நெக்லஸ் திருடிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக சோ தான் நம்ம டக்லஸ் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான்

கதவு எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்குது ஒரு மணிக்கு வந்து படுத்துருக்காங்க காலையில ஏழு மணிக்கு நகையை காணோம் அப்படின்னு போது ஒரே சந்தேகமா இருக்கு இவங்க மேலயும் இந்த பணக்கார லேடி மேலயும் சந்தேகப்பட முடியல சும்மா இவங்க இன்சூரன்ஸ் க்ளைம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய பணத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பணமே கிடையாது அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அதைத்தான் நானும் கேட்கற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க மாதிரி கேட்க அவங்களும் கொடுத்து அனுப்புறாங்க எப்படி தேடி பார்த்தாலும் அந்த ரெக்கார்டிங்ல யாருமே உள்ள வந்த மாதிரியான சுவடுமே இல்ல அந்த சமயத்துல தான் இந்த ஏஜென்ட் வந்து நுணுக்கமா கவனிச்சு அந்த தெரு நீங்களாம் எங்கே ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் வேற ஒரு கேமராவில் உள்ளேருந்து டாகுங்கெல்லாம் இருந்து வெளியில் ஓடுற மாதிரியான ரெக்கார்ட் ஆயிருக்கு பட் அந்த குட்டி நாயுடைய வாயில் நெக்லஸ் இருக்கிறத இந்த ஏஜென்ட் வந்து பார்த்துறாரு ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து அது ஒன்று நெக்லஸ் மாதிரி தெரியலையங்க அதோடைய ரோப்பாக கூட இருக்கலாம்ல இல்லை இது எப்படி நீங்கள் நெக்லஸ்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அப்படியே கேட்குற அப்போ ஒன்று பண்ணு இந்த ஊர் முழுக்க திருட்டு போயிருக்கோம்ல எல்லா ஃபுட்டேஜையும் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு வேலை கொடுத்துற அவருமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்தெந்த வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பார்க்க பார்க்க ஒவ்வொரு ஃபுட்டேஜ்லையும் ஃபுல்லா நம்ம டாக்ஸுங்க தான் வேலையை காமிச்சிருக்குதுங்க இது எல்லாத்துமே வந்து இந்த ஏஜென்ட் கண்டுபிடிச்சிட்டா எப்படியோ சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டக்ளஸ் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா அதாவது அந்த பாருக்கு வந்துட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்ளஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் திருடிட்டு வந்து அந்த நெக்லஸே போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான் இவன் பிடிச்சிடான் பட் வெளியில இவன் காமிச்சிக்கல அதுக்கு பதிலாக ஒரு ஃபேன் மாதிரி வந்து பேக் ஸ்டேஜ்ல மீட் பண்றான் மீட் பண்ணி ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா புகழ்றான் ஒரே ஒரு தடவை கூட டின்னர் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறான் எப்படியாச்சும் வெளியில கூட்டு போயிட்டு பேசி கறந்துடலாம் மேட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனால் நம்ம டக்ளஸ் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்னை ரசிச்சதுக்கு தேங்க்ஸ் ஆனால் வீட்டில் என்னுடைய குழந்தைங்கலாம் காத்துட்டு இருப்பாங்க அவங்க பசியில் இருப்பாங்க நான் போயாகணும் அதனால் ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்ளஸ் கிளம்பிட இவனை வந்து சரி சரி ஓகே நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போகிற மாதிரி போயிடறான் ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு நம்ம டக்ளஸ் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான் வடக்கம் போல தான் வெளியில் பாதுகாப்புக்கு ஒரு டோபர் மேன் நிற்குது இவன் வந்துட்டான் ஆனால் அந்த இடத்துல இதை வந்து நம்ம டக்ளஸ் பார்த்துறான் ஸோ அதனால் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுங்களை எதுவும் பண்ணாதீங்க அதுங்க ரொம்ப சாதுவானது நல்லதுங்க அதுங்க உங்களை எதுவுமே பண்ணாது நீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா சொல்லிட கையில கண்ணு வச்சுக்கிட்டு கன் பாயிண்ட்ல அவன் டக்ளஸ் புடிச்சிடான் ஒழுங்கு மரியாதையா நீ திருண்ண எல்லாத்தையுமே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்லும் போது வந்து என்ன சொல்றீங்க சார் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி எவ்வளவு நடிச்சு பாக்குறான் ஆனா கையில கண்ணு வச்சுக்கிட்டு அவன் பயங்கரமா மிரட்ட ஒரு லாக்கர் நம்பர் சொல்லி அந்த லாக்கர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் போய் ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா ஃபுல்லா திருண்ண நகை எல்லாமே இருக்கு அதெல்லாம் அவன் சோஃபால உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கான் அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க என் கூட டின்னர் சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க பரவாயில்லையே மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் கூட சாப்பாடு போறேன்ற பட் பரவாயில்ல எனக்கும் பசிக்குதுதான் அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல அப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேன்ல நம்ம டக்லஸ் ஒரு மூணு தட்டு தட்டுவாம பாருங்க ஆக்சுவலி இதுதான் சிக்னல் அப்படியே அவன் உட்காந்துட்டு இருக்க சோஃபா பக்கத்துல ஏதோ தலைக்காணி மாதிரி இது வரைக்கும் இருந்திருக்கும் அழுகு மூட்டை மாதிரி ரெண்டு டாகுங்க அப்படியே இருந்திருக்கும் அதை அப்படியே இப்ப ஏஞ்சி அவனை பாக்குமா அவ்வளவுதான் பட்டுனு நம்ம டக்லஸோட தளபதி அந்த எகிரி கண்ண பிடிக்க அவ்வளவுதான் அந்த ஏஜென்ட் கதையை முடிச்சிடுறாங்க இதை கேட்ட எவ்லின் வந்து இப்ப என்ன சொல்ல போற மறுபடியும் நீ கொலை பண்ணலன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க நான் கொலை பண்ணல தான் என்னுடைய டாக்ஸ் தான கொண்டு தோணுச்சு டே இதே எப்படா நீ சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருங்க இருங்க பொருங்க நான் சொன்ன கொலைகளை நான் பண்ணல என் டாக்ஸ் தான் பண்ணுச்சு ஆனா நான் கொலையே பண்ணலன்னு சொல்லலையே நானும் கொலையே பண்ணு அப்படின்னு மாதிரி இப்ப டக்லஸ் சொல்ல அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா டக்லஸ் உடைய லைஃப்ல போயிட்டு இருந்துருக்குது ஆனா அதுக்கப்புறமா இந்த மாத்தாக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு லோக்கல் மாஃபியா மேலேயே கை வச்சிட்டான் இல்லையா சோ அதனால அந்த கேங்க் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க சரி டக்லஸ் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சீன்ல வந்து அந்த ஜுவான்ற பையன் வந்து நாய்க்குட்டியை கொடுத்து தானே அவன் தானே சொன்னான் மாத்தாக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிச்சு வைத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு போட்டுத்தல இந்த துப்பாக்கி சவுண்ட் கேட்டு நம்மளால உஷாராயிராப்ல சம்ம டென்ஷன் ஆகுது கோவம் வருது ஒன்னே டக்குனு அவனுடைய டாக்ஸ் எல்லாம் பார்த்து பசங்களா ஒரு போருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் சொன்ன அடுத்த செகண்ட் ஏதோ பல வருஷமா பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி எல்லாம் சட்டு போட்டுன்னு பிரிய ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பேர் பொந்துல ஒழிஞ்சுக்குது ரெண்டுங்க ஓட ஆரம்பிக்குதுங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சேஃபான இடத்துக்கு போகுதுங்க நம்ம டக்லஸ் உள்ள கண்ணெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணிக்கிட்டு கையில ஷார்ட் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் ஆக இவங்க நிறைய பேர் வந்திருக்கானுங்க ஆனா நம்ம டக்லஸ் நினைச்சு பாவப்பட தேவையில்லை என மாட்டிக்கிட்டது இவங்க இப்போ இப்ப இதுல ஒரு குட்டி நான் இருக்கும் இருக்கும் இல்லையா அவ இவங்க கால் கடியில எல்லாம் பூந்து ஒரு பொந்துக்குள்ள போற ஒரு அடையால வந்து சின்ன நாய் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தலையை உள்ள விட்டு பார்ப்பான் ஆனா அங்க ஒரு கடோத் கஜன் உட்காந்துட்டு அப்படியே அவன் தலையை புடிச்சு கடிச்சு உள்ள இழுத்துற அவ்வளவுதான் பயப்பட ஆரம்பிச்சிடானுங்க டே உசாதாரங்கடா அப்படின்னு மாதிரி சொல்ல மறுபடியும் குறுக்கால ஒரு நாய் ஓடுது அதை பார்த்த ஒருத்தன் நான் உசாரா போய் அதை புச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பாருங்க ஆனா அங்க போய் பார்த்தா கீழ எல்லாம் தண்ணியா இருக்கு என்னன்னு பார்த்தா இந்த டாக் கூட்டின்னு வந்து அந்த தண்ணியில கரண்ட பாஸ் பண்ணி புத்திசாலித்தனமா அந்த இடத்துல அவனை காலி பண்ண இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலயும் ட்ராப் எவனாச்சும் ஒருத்தன் ஒருத்த நாயிட்டு போனா ஏதாவது ஒரு பழத்துல போய் விழுந்துடுறான் அப்படி விடல இதுங்க தள்ளி விட்டுடுதுங்க அப்படி தள்ளி விட்ட உடனே நம்மால் கன் எடுத்து வந்து போட்டுருவோம் இந்த சீன் பார்க்கவே எப்படி இருந்ததுன்னா நம்ம கத்தி படத்துல ஒரு காயின் ஃபைட் இருக்கும் தெரியுமா அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது அந்த அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க போட்டு தள்ள கடுப்பான வில்லன் என்ன பண்றான் இந்த மாதிரி சின்ன கண் எல்லாம் வேலைக்காகாது போய் மிஷன் கண் எடுத்துட்டு வாங்கடா அந்த பெரியமாவை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா கண் எடுத்துட்டு வந்து சர மாதிரியா சுட ஆரம்பிக்க அதுல நம்ம ஆளுக்கு அடிபட்டு கீழே விழுந்து தவழ்ந்துகிட்டு வேற வழியே இல்லாம அவனுடைய ரூம்ல போய் உக்காந்துக்க அங்க கடைசியா மிஞ்சி போன அந்த மாஃபியா தலைவன் மட்டும் வரான் அவன் கையில ஒரே ஒரு சின்ன கண் மட்டும் தான் இருக்குது அதை எடுத்துட்டு வந்து கன் பாயிண்ட்ல நம்ம டக்லஸ் புடிச்சிரு அவன் கத்துறான் நம்ம தான் டீல் போட்டோம்ல என்ன நீ தேடி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கரமா ஒரு மாதிரி கத்த ஆனா தேடி வந்துட்டனே உன முடிக்காம போக மாட்டான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல சரி ஓகே இதுதான் என்னுடைய நாளா இருந்தா நான் போய் சேர்றேன் சொல்றேன் அப்படின்ட்டு பயங்கர தைரியமா டக்ளஸ் சொல்ல உனக்கு என்ன அவ்வளவு தைரியமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரிக்கர் அழுத்துறான் ஆனா அன்னைக்கு டக்ளஸ் உடைய சாவு கிடையாது அந்த கண்ணுல புல்லெட்டே இல்ல அந்த கிளிக் ஒரு சவுண்ட் மட்டும் போதும் ஒட்டுமொத்த டாக்ஸ்களும் எகிரி அந்த மாஃபியா தலைவனை அந்த இடத்துலயே கொத்துக்கறி பண்ணிடுதுங்க சோ இப்படி ஒரு இரத்தக் கிளறியான போருக்கு அப்புறமா தான் நம்ம டக்ளஸ் நாயங்களை வண்டியில ஏத்திக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம சுத்திட்டு இருந்திருப்பான் அப்பதான் போலீஸ் கிட்ட மாடி இருப்பான் அப்ப அதுல ஒரு போலீஸ் கேட்பாரு இவ்வளவு நாயங்களும் உங்களுடையதா அதுங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் செல்லங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டக்லஸ் சொல்ல அந்த சீன்லேயே வண்டியில் இருந்த ஒட்டுமொத்த டாகுங்களும் வெளியில் எகிரி குச்சி எஸ்கேப் ஆகுதுங்க அதுக்கப்புறம் டக்லஸ் இங்கே வந்து கதை சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஒட்டுமொத்த கதையும் கேட்டு முடிச்ச எவலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல இவன் பண்ணது தப்பா இல்லைனா இவன் இப்படி ஆனதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க அம்மா சமுதாயம் அதனால இவன் இப்படி ஆயிட்டானானு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு ஒரு ஒரு நாள் டைம் இருக்கு இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பார்த்து டக்லஸ் இருக்கிறான் தேங்க்ஸ் எவலின் அப்படின்னு சொல்லிட்டு எவலின் அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க அப்படி போகும்போது ஒரு நிமிஷம் நின்று எதுக்காக நீ என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்ச யார்கிட்டயுமே நீ சொல்லல எதுக்கு என்கிட்ட எல்லாமே சொன்ன அப்படி சொல்லும் போது எப்படி பார்த்தாலும் நீயும் நானும் ஒன்னு தான் ஒரு காமனான ஒரு விஷயம் மாதிரி சொல்றான் அது என்னது அப்படின்னு கேட்கும் வலி அப்படின்னு சொல்றான் அதாவது இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் அதே மாதிரியான ஒரு பெயின் எவெலின் குள்ளயும் இருக்கு அதை அவன் பார்த்துருக்கான் சோ அதனால தான் இத எல்லாத்தையுமே சொல்றான் அதுக்கப்புறம் எவலின் வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இவன் மட்டும் உட்காந்துகிட்டு ஜன்னலையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் ஏன்னா வெளியில இருந்து ஒரு நாய் ஊழ விடுற சவுண்ட் இவனுக்கு கேக்குது கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கு அடுத்து அப்படியே ஒரு மாண்டெட் சீன் காட்டுறாங்க இவன் அப்படியே சிரிக்க

ங்கள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்டா அந்த ஸ்டேஷனை விட்டு அப்படியே வீல் சேரை தள்ளிக்கிட்டே வெளியில வரான் நம்மளுக்கு வந்தவன் அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சு கிட்ட வீல் சேர் அனுத்திட்டு அப்படியே எழுஞ்சு நிக்கிறான் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு விதமான ஆர்கெஸ்ட்ரா சாங் ஓடிட்டு இருக்கும் அந்த சாங்கோடவே வந்து அவன் நடக்கவே கூடாது அதுவும் ஹெல்ப் அவன் நடக்கவே கூடாது பட் இருந்தாலும் எழுஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறான் இப்படி தட்டு தடு மாதிரி நடந்து உடம்பு முழுக்க அவனுக்கு வழியா இருக்கு பட் அந்த வழியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து வந்து அந்த சிலுவையோட நடுல நின்று அந்த சிலுவையை பார்த்து போதையான் எனக்கு இந்த வாழ்க்கை இதுக்கு மேல வேணாம் நான் நின்னுட்டேன் நான் நின்றுட்டேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலகி அப்படியே அழு அதாவது போதும் இதுக்கு மேல இந்த மோசமான உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு எழுந்து இப்படி நடந்து வரான் இப்படி நடந்து வந்தா என்ன ஆகும் அவன் பிரெயின் நரம்பு எல்லாம் எழுத்துக்குமே அவ்வளவுதான் அப்படியே அவன் கீழே விழுந்து அந்த இடத்துல நம்ம டக்லஸ் இறந்து போக இங்க அப்படியே கட் பண்ணி இங்க வீட்டுல வந்த எவெலினை தான் காட்டுறாங்க அவங்க குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு வந்து எட்டி பார்த்தா நம்ம டக்லஸ்க்கு பாதுகாப்பா ஒரு டாபர்மேன் டாக் இருந்திருக்கும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாதுகாப்பா வெளியில உட்காந்துட்டு இவன் சொல்லிட்டு தெரியுமா நமக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் சொல்லிட்டு அதை டைம் அனுப்பி வச்சிருக்காம போல இருக்குது அப்படியே மற்ற டாக்ஸும் ஓடி அப்படியே தெரு தெருவா போயிட்டு ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆகுதுங்க இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தது இந்த வித்தியாசமான படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஒரு சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்